ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ವಿಷ್ಣು பிரசோதயாத் அஸ்டோர் சிவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். மே மாதம் சித்திரை வைகாசி மாதங்கள் இணைந்த மாதம். மே மாதத்தில் சூரியன் தனது உச்ச வீட்டில் இருந்து உழைப்பின் வீட்டிற்கு நுழைகிறார். அரசனுக்கு உரிய கோலாக கருதப்படும் சூரியன் உழைப்பிற்கு உரிய வீட்டில் அமர்வதால் அரசன் முதல் சாமானியன் வரை அனைவரும் உழைக்க வேண்டிய காலமாக அமைந்துள்ளது. சாமானியனையும் உழைப்பினால் சாதிக்க வைக்கும் மே மாதம். இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். பணவரவு அதிகரிக்குமா? உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். இந்த மாதத்தில் நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் சூரியன், ராகு, ரிஷபத்தில் புதன், துலாம் ராசியில் கேது, கும்ப ராசியில் செவ்வாய் சனி, மீன ராசியில் சுக்கிரன், குரு என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. கிரகங்களின் இடப்பெயர்ச்சியை பார்த்தால் சூரியன் மேஷத்தில் இருந்து 15ஆம் தேதி ரிஷபத்திற்கு மாறுகிறார். சுக்கிரன் மே 17 செவ்வாய் மீன ராசிக்கு மாறுகிறார். 23ஆம் தேதி சுக்கிரன் மேஷ ராசிக்கு மாறுகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரத்தை பொறுத்து உங்கள் ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். ஒவ்வொரு மாதத்திலும் கிரகங்கள் பெயர்ச்சி அடைவதை வைத்து மாத பலன்கள் கணக்கிடப்படுகின்றன. நவ கிரகங்கள் இருக்கும் அமைப்பை பொறுத்து சுப மற்றும் அசுப பலன்கள் ஒவ்வொரு ராசினருக்கும் உண்டாகின்றன. அந்த வகையில் சுபகிரது ஆண்டின் ஆங்கில மாத கணக்கின்படி மே மாதத்தில் என்னென்ன பலன்கள் உண்டு என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். உத்திராட்டம் 2, 3, 4ஆம் பாதம் திருவோணம் அவிட்டம் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்த மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களே, உங்களின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்த்தால் ராசியில் சனி, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய், தைரிய வீரியஸ்தானத்தில் குரு மற்றும் சுக்கிரன், சுகஸ்தானத்தில் ராகு, சூரியன் மற்றும் சந்திரன், பஞ்சமஸ்தானத்தில் புதன் வக்ரம் அடைகிறார், தொழில்ஸ்தானத்தில் கேது என கிரகங்கள் வளம் வருகின்றன. கிரக மாற்றம் மே 4 அன்று புத பகவான் வக்ர நிலைமையில் மேஷ ராசிக்கு மாறுகிறார். மே 15 அன்று சூரிய பகவான் ரிஷப ராசிக்கு மாறுகிறார். மே 17 செவ்வாய் பகவான் மீன ராசிக்கு மாறுகிறார். மே 24 சுக்கிர பகவான் மேஷ ராசிக்கு மாறுகிறார். உச்சி மீது வான் இடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை என்று சொல்லக்கூடிய எதிலும் பின்வாங்காத அஞ்சாநெஞ்சம் உடைய மகர ராசி அன்பர்களே, இந்த மாதம் வீண் செலவுகள் குறையும், பணவரத்து அதிகரிக்கும், காரியங்களில் இருந்து வந்த தாமதம் அகலும், மிகவும் வேண்டியவரை பிரிய நேரிடும், கண்மூடித்தனமாக எதையும் செய்யாமல் யோசித்து செய்வது நல்லது, இருக்கும் இடத்தை விட்டு வெளியேற வேண்டியிருக்கும். மகர ராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். குடும்ப உறுப்பினர்களுடனான உறவு இந்த மாதம் சிறிது ஆட்டம் காணும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமையும் நல்லிணக்கமும் குறைவாக இருக்கும். மேலும் சொத்து சம்பந்தமாக சில பிரச்சனைகள் எழும். உங்கள் குடும்பத்தாரின் நலனில் நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டியிருக்கும். காதலர்கள் தங்கள் காதல் உறவை திருமண உறவாக மாற்றிக்கொள்வார்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதம் திருமணம் நடக்கும். உங்கள் திருமண வாழ்வில் நம்பிக்கை, விசுவாசம் மற்றும் மரியாதை இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணை அன்புடனும் அக்கறையுடனும் இருப்பார். ஒரு சிலர் திருமண உறவிற்கு அப்பாற்பட்ட உறவில் சிக்கி விவாக ரத்து அல்லது பிரிவினை கூட காண வாய்ப்புள்ளது. மகர ராசி அன்பர்களின் திருமண உறவில் நல்லிணக்கம் காண லட்சுமி பூஜை செய்யுங்கள். மகர ராசி அன்பர்களின் நிதிநிலையை பற்றி பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு பல விதங்களில் இருந்தும் பணம் வரும் வாய்ப்பு உள்ளது. குறுகிய கால முதலீடுகள் மூலம் நீங்கள் பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பும் உள்ளது. பண பற்றாக்குறை இருக்க வாய்ப்பில்லை. உத்தியோகத்தின் மூலம் வருமானம் உயரும் வாய்ப்புள்ளது. ஒன்றுக்கு மேற்பட்ட வகைகளில் நீங்கள் பணம் சம்பாதிப்பீர்கள். ஒரு சிலர் பகுதி நேர வேலை கூட பார்ப்பார்கள். அது அவர்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும். வாழ்க்கை துணை அவரது வீட்டினர் உடன் பிறப்பு மூலம் உங்களுக்கு பண உதவி கிடைக்கும் வாய்ப்புள்ளது. செலவுகள் கட்டுக்குள் இருக்கும், சேமிப்பு உயரும். குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்ய நேரும். மகர ராசி அன்பர்களே, உங்களின் நிதிநிலை மேம்பட அங்காரகன் பூஜை செய்யுங்கள். மகர ராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். நீங்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை செய்பவர் என்றால் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்படும். மார்க்கெட்டிங் விளம்பரம் துறையினர் வெற்றி வாய்ப்பை பெறுவார்கள். சட்டத்துறையில் இருப்பவர்கள் சாதனையை புரிவார்கள். கலைத்துறை பொழுதுபோக்கு துறையில் இருப்பவர்கள் சில தடைகள், தோல்விகள் அல்லது தாமதங்களை சந்திப்பார்கள். விளையாட்டு துறையினர் பெயரும் புகழும் பெறுவார்கள். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, நீங்கள் உத்தியோகத்தில் மேன்மை பெற சுக்கிர பகவானை பூஜை செய்து வாருங்கள். மகர ராசி அன்பர்களின் தொழிலை பற்றி பார்க்கலாம். ஏற்றுமதி இறக்குமதி ஆடை தொழில் சிறப்பாக விளங்கும். போக்குவரத்து மர சாமான்கள், நிலக்கரி, மார்பிள், சிமெண்ட், டைல், செங்கல் போன்ற துறையினருக்கு நன்கு செயல்படும் ஆதாயம் காண்பார்கள். போக்குவரத்து மர சாமான்கள், நிலக்கரி, மார்பிள்,
எக்ஸாம்பிள் சிமெண்ட், டைல், செங்கல் போன்ற துறையினர் நன்கு செயல்பட்டு ஆதாயம் காண்பார்கள். உணவு, உணவகம், பிரயாணம் போன்ற துறையினர் சுமாரான ஆதாயம் பெறுவார்கள். ஆடைகள், லெதர் துறையினர் நல்ல லாபம் காண்பார்கள். புதிய தொழில் தொடங்கியவர்கள் வாங்கல் விற்றல் மூலம் நல்ல லாபம் காண்பார்கள். மகர ராசி அன்பர்களே, நீங்கள் தொழிலில் மேன்மை பெற சந்திரன் பகவானை பூஜை செய்து வாருங்கள். மகர ராசி அன்பர்களின் தொழில் வல்லுநர்களை பற்றி பார்க்கலாம். மருத்துவர்கள், பொறியாளர்கள், எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், ஜோதிடர்கள் இந்த மாதம் சிறப்பாக பணியாற்றி லாபம் ஈட்டுவார்கள். நடிகர்கள், ஆங்கர்ஸ், டைரக்டர், பாடகர்கள், நாட்டிய கலைஞர்கள் கூடுதலாக உழைப்பு உழைக்க வேண்டியிருக்கும். பொறுமை அவசியம். எழுத்து, ஓவியம், நாடகம், பாடல் மூலம் ஆதாயம் பெறலாம். ஊடகம், பத்திரிகை போன்ற துறையினர் புகழ் பெறுவார்கள். அரசியல்வாதிகள் இந்த காலகட்டத்தில் பெயரும் புகழும் பெறுவார்கள், பிரபலம் அடைவார்கள். மகர ராசி அன்பர்களின் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கலாம். இந்த மாதம் மகர ராசினர்களின் உடல்நிலை சீராக இருக்கும். இதய கோளாறுகள் அல்லது ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்களுக்கும் நன்றாக குணமடையலாம். அதே நேரத்தில் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி இந்த நேரத்தில் வலுவாக இருக்கும். ஒரு சிலர் நீரிழிவு அல்லது தோல் தொடர்பான பிரச்சனைகளால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் உள்ளது. கூடுதலாக பெண்களுக்கு சில ஹார்மோன் அல்லது மாதவிடாய் பிரச்சனைகள் இருக்கும். இருப்பினும் எந்த ஒரு உடல்நல பிரச்சனைகளில் இருந்தும் நீங்கள் விரைவாக குணமடையலாம். மேலும் நாள்பட்ட நோய்களும் கட்டுப்பாட்டில் இருக்கும். மேலும் இந்த மாதத்தில் உங்கள் வாகனத்தை கவனமாக ஓட்டவும். மகர ராசி அன்பர்களே, உங்களின் ஆரோக்கியம் மேம்படுத்த சனி பகவானை பூஜை செய்து வாருங்கள். மகர ராசி அன்பர்களின் மாணவர்களை பற்றி பார்க்கலாம். சிறப்பாக கல்வி பயில்வார்கள். தேர்வுகள், நேர்முக தேர்வுகள், நுழைவு தேர்வுகள், போட்டி தேர்வுகள் என அனைத்தையும் சிறப்பாக செய்வார்கள். மருத்துவம், பொறியியல் மற்றும் மேலாண்மை சார்ந்த துறை மாணவ மாணவியர்கள் கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள், ஆராய்ச்சி மாணவர்கள் சிறந்த வெற்றி காண்பார்கள். ஒரு சிலருக்கு கல்வி உதவித்தொகை கிடைக்கும். ஒரு சிலர் வெளிநாடு சென்று படிப்பார்கள். மகர ராசி அன்பர்களின் பெண்களை பற்றி பார்க்கலாம். எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன் தீர ஆலோசனை செய்வது நல்லது. எதிலும் கவனம் தேவை. மகர ராசி அன்பர்களின் கலைத்துறையினரை பற்றி பார்க்கலாம். வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். வராது என்று நினைத்த பொருள் வந்து சேரலாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மகர ராசி அன்பர்களின் அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம். உள்ளவர்களுக்கு மந்தநிலை மாறி வேகம் பிடிக்கும். தனலாபம் அதிகரிக்கும். சிறப்பான பலன் கிடைக்க பெறுவீர்கள். புதிய பொறுப்புகள் சேரும். மகர ராசியில் உத்திராட்டம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தனது சம்பாத்தியத்தின் மூலமாக எந்த கடினமான விஷயங்களையும் எளிதாக முடிக்கும் உங்களுக்கு இந்த மாதம் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும். கடினமான காரியங்கள் கூட சுலபமாக முடித்துவிடும். மனதில் இருந்த கவலையை போக்கி நிம்மதி தருவார். அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். தேவையான பண உதவி கிடைக்கலாம். தொழில் தொடர்பாக எதிர்பார்க்கும் உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும். அவர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே அனுசரித்து செல்வதன் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். வீடு வாகனம் தொடர்பான சுப செலவுகள் ஏற்படலாம். உதவிகள் செய்யும் போது ஆலோசித்து செய்வது நல்லது. பெண்களுக்கு எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. கலைத்துறையினருக்கு உல்லாச பயணங்கள் செல்ல நேரலாம். நற்பெயரும் புகழும் உண்டாகும். புண்ணிய காரியங்களில் ஈடுபாடு இருக்கும். அரசியல் துறையினருக்கு வாழ்க்கையில் எதிர்பார்த்த திருப்பங்களை சந்திக்க நேரலாம். எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சமாளித்துவிடும் திறமை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் தேவை. ஒரு முறைக்கு இருமுறை பாடங்களை படிப்பது நல்லது. மகர ராசியில் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனது உழைப்பின் மூலம் திறமான வளர்ச்சி பெறும் உங்களுக்கு இந்த மாதம் எதிலும் முன்னேற்றம் காணப்படும். விருப்பத்திற்கு மாறாக காரியங்கள் நடந்தாலும் முடிவு சாதகமாக இருக்கும். வீண் ஆசைகள் மனதில் தோன்றும். கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது. எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது நல்லது. வீண் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மை தரும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் விருப்பத்திற்கு மாறாக காரியங்கள் நடந்தாலும் முடிவு சாதகமாக இருக்கும். வீண் ஆசைகள் மனதில் தோன்றும். கட்டுப்பாடுடன் இருப்பது நல்லது. எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது நல்லது. வீண் விவகாரங்களில் தடையிடாமல் இருப்பது நன்மை தரும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இருந்த தடை நீங்கும். திட்டமிட்டு செய்வதன் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்பாராத அலைச்சல் நீங்கும். குடும்பம் பற்றிய கவலைகள் அகலும். உடல் ஆரோக்கியம் அடையும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. மனதில் பக்தி உண்டாகும். சகோதரர்கள் மற்றும் உறவினர்களிடம் இருந்து வந்த மனத்தாங்கள் நீங்கும். பெண்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு அதிர்ஷ்டம் கிடைக்கும். கலைத்துறையினர் தங்கள் வளர்ச்சிக்காக துணிச்சலுடன் சில முக்கிய முடிவுகளை எடுப்பார்கள். கடினமான பணிகளையும் திறமையாக செய்து முடிப்பீர்கள். அரசியல் துறையினருக்கு மேலிடத்துடன் நெருக்கம் அதிகரிக்கும். மன வருத்தத்துடன் சென்ற நண்பர்கள் வருந்தும் நீங்கி மீண்டும் வந்து சேருவார்கள். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற திட்டமிட்டு பாடங்களை படிப்பது தேவையான பிரச்சனைகளில் தடையில்லாமல் இருப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற
திட்டமிட்டு பாடங்களை படிப்பதும் தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பதும் நல்லது. மகர ராசியில் அவிட்டம் 1-2 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் தனது பலத்தால் பல வகை சோதனைகளையும் தடைகளையும் தகர்த்தெறியும் திறனுடைய உங்களுக்கு இந்த மாதம் எல்லா காரியங்களிலும் சாதகமான பலன் கிடைக்கும். எதிலும் லாபம் கிடைக்கும். கடன்கள் நோய்கள் தீரும். திருமணம் தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். நன்மை தீமை பற்றி கவலை இல்லாமல் தலை நிமிர்ந்து நடப்பார்கள். நட்பு வகையில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் குறையும். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். கூட்டு தொழில் செய்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகஸ்தர்கள் மிகுந்த நன்மைகள் வந்து சேரும் காலகட்டம். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். குடும்ப உறவினர்களால் வீண் அலைச்சல் உண்டாகலாம். மன வலிமை அதிகரிக்கும். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கூடும். பெண்களுக்கு நன்மை தீமை பற்றி கவலை இல்லாமல் எதையும் செய்ய முற்படுவீர்கள். கலைத்துறையினர் பயணங்கள் செல்ல நேரிடும். எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கும் திறமை உண்டாகும். அரசியல் துறையினருக்கு முன்னேற்றம் காணப்படும். வெற்றி வாய்ப்பு உண்டாகும். மாணவர்களுக்கு பாடங்களில் இருந்த சந்தேகம் நீங்கும். உற்சாகமாக படிப்பீர்கள். சக மாணவர்களிடம் பழகும் போது கவனம் தேவை. மகர ராசியில் அவிட்டம் 1-2 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். துர்கை அம்மனுக்கு செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் தீபம் ஏற்றி வழிபட எதிர்ப்புகள் விலகும். குடும்பத்தில் அமைதி நிலவும். சந்திராஷ்டம தினங்கள் May 10 மற்றும் 11. அதிர்ஷ்ட தினங்கள் May 21 மற்றும் 22. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.